அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அலகுல நாங்க பார்க்க போறது தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் பற்றி. தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் சொன்னா கணனி தொகுதியை பயன்படுத்தும் போது ஏற்படுத்தும் பல்வேறு அச்சுறுத்தல்களும் தாக்கங்களுமே தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் என அழைக்கப்படுகிறது. அந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் என்ன? கணனி நச்சு நிரல், வோம்ஸ், ட்ரோஜான் ஹோஸ், ஸ்பைவேயா, அட்வேயா, விரும்பா அஞ்சல், பாட்ஸ், கொள்ளைக்காரர், ஃபிஷிங், இது எல்லாம் தீய மென்பொருள்கள். இந்த தீய மென்பொருள்கள் என்ன என்ன சேதத்தை எங்களோட கணனியில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். அதாவது கம்ப்யூட்டர் வைரஸ்னு சொன்னால் என்ன? கணனி நச்சு நிரல். இந்த கணனி நச்சு நிரல் வந்து கணனியில் பரவக்கூடிய, அதாவது கணனி செய்நிரல் மூலம் பரவக்கூடியது. யுஎஸ்பி மூலம், சிப் மூலம், வலையமைப்பு மூலம் எங்களோட கணனிக்குள்ளுக்க இது பரவக்கூடியது. அதே நேரம் இது எங்களோட தரவுகள், மென்பொருள்கள், வன்பொருள்கள் அனைத்தையும் பாதிக்கக்கூடியது. இது எங்களோட நிறைவேற்றக்கூடிய கோப்புகளுடன் எக்ஸக்யூட்டபிள் ஃபைல்ஸ், அதாவது நாங்கள் ரன் பண்ணுறமே ஃபைல், அந்த ஃபைல்களுடன் இது இயங்கக்கூடியது. அடுத்தது கணினி வார்ம்ஸ். இந்த வார்ம்ஸ் நச்சு நிரலை விட பாதிப்பு கூடியது. அதாவது இந்த வார்ம்ஸ் வந்து ஒரு கோப்புக்கு தாக்கம் ஏற்பட்டுண்டா தானாகவே பிரதி எடுத்து ஏனைய கோப்புகளையும் பாதிக்கக்கூடியது. இது மின்னஞ்சல், போலி வலைத்தளம் போன்றவற்றூடாக எங்களோட கணினியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய. அடுத்தது ஒற்றர் பொருள், அதில் ஒன்று தான் ட்ரோஜான் ஹோஸ். இந்த ட்ரோஜான் ஹோஸ் எங்களோட ஏனைய தீங்கு பயக்கும் மென்பொருட்களை எங்களோட கணினிக்குழுக்க புகுவதற்கு வசதி செய்யும். இது மின்னஞ்சல் ஓப்பன் பண்ணும் போதும், இன்டர்நெட்டில் இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை டவுன்லோட் பண்ணும் போதும் கோப்புகளுடாக எங்களோட கணினிக்குள்ளால் வந்து சேரக்கூடிய ஒன்று. அதே நேரம் அட்வேயா, அனாவசிய விளம்பரங்கள், இது நீங்கள் அடிக்கடி உங்களோட இணைய பயன்பாட்டும் போது பார்த்துருப்பீங்க. இணையதளத்தை பயன்படுத்தும் போது அனாவசிய விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும். இது எங்களோட கணினியை பாதிக்காட்டியும், அதாவது நச்சு நிரல் போன்று பாதிக்காட்டியும் எங்களை பயனர்களை உள்ளத்தை உளவியல் ரீதியில் தொந்தரவு செய்யக்கூடியது. அடிக்கடி வந்து என்ன செய்யும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்களோட இணையதள பாவனையின் போது வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் பாட்ஸ். பாட்ஸுங்கிறது இணைய கலந்துரையாடலின் மூலம் சுயமாக தொழிற்படக்கூடியது. நாங்கள் இன்டர்நெட்டில் யாரோடய செக் பண்ணும்போது தானாகவே இயங்கி அதை எங்களோட மெஷினில் வந்து தீங்கு பயக்கக்கூடியது தான் பொட்ஸாக கருதப்படும். அடுத்தது கொள்ளைக்காரர். கொள்ளைக்காரர்னு சொல்கிறது வர்த்தக வணிக பிரசாரங்கள் பணிகளுக்காக நாங்கள் இணையதளத்தில் மேற்கொள்ளும் போது பயனர் இணையத்துடன், இப்போ நாங்கள் இன்னொரு இணையத்தோட தொடர்பு கொள்ளுவோமே அந்த நேரம் அதில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கொள்ளைக்காரர். இதுவும் அனாவசிய விளம்பரத்தை ஒத்தது. அடுத்தது ஃபிஷிங், அதாவது எங்களை பயனரை ஏமாற்றி எங்களோட வங்கி கணக்கு, மின் கணக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் ஃபிஷிங். ஏதாவது ஒரு குறித்த வெப்சைட்டில் கேட்பாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள், கிஃப்டிக்கு இது அப்படி இப்படின்னு கிடைக்கும். அப்போ அது மூலமாக எங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க களவாட வாய்ப்பு உண்டு. அடுத்தது விரும்பா அஞ்சல், அனுமதியின்றி கிடைக்கும் மின்னஞ்சல் விரும்பா அஞ்சல் என அழைக்கப்படும். இப்போ எங்களுக்கு அஞ்சல் வந்து தேவைக்கேற்ப தானே பயன்படுத்துகிறோம். ஒருவரிடமிருந்து எங்களுக்கு தேவையான விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் பயன்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எங்களிடம் இமெயில் ஒரு ஆள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் அவர் தேவையான விஷயங்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். இது மீ விரும்பா அஞ்சல் என அழைக்கப்படும். அதே நேரம் வைரஸ், அதாவது சில கணினி நச்சு நிரல்களோட பெயர்கள் எங்களோட கணினியை தாக்க
தாக்கம் செலுத்தக்கூடிய சில நச்சினர்கள் பிளாஸ்டர், ஸ்லம்மர், க்ரீப்பர், எல்கோனர் இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் சில கணனி நச்சினர்களாக கருதப்படும். இந்த நச்சு நிரல்களில் இருந்து, அதாவது இந்த தீய மென்பொருள்கள் எப்படி எங்களோட கணினிக்கு வருது, சிடி, பென்ட்ரைவ், டிவிடி, இன்டர்நெட், ஃப்ளாப்பி டிஸ்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக. அடுத்ததாக பார்ப்போம், தீய மென்பொருள்கள் தாக்கத்தால் எங்களோட கணினியில் என்ன விளைவுகள் ஏற்படும். நாங்கள் கணினியில் சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள், தகவல்கள் அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரம் அந்த தகவல்களை எங்களால் பயன்படுத்த முடியாது. அதாவது குறித்த கோப்பினை நாங்கள் திறக்கும் போது அதை எங்களை எடிட் பண்ணவோ, அதை கண்டினியூவாக வாசிக்கவோ முடியாதவாறு சிதைவுரிந்து காணப்படும். அதே நேரம் கணினியில் வன்பொருட்கள், மென்பொருட்களும் செயலிழக்கும். கணினியிட செயற்திறன் குறைவடையும். நாங்கள் வளமையாக பயன்படுத்தும் போது இருக்கிற வேகம், அதில் திறன் வந்து குறைவடைந்து காணப்படும். அதே நேரம் கணினி வலையமைப்பு நலிவடைதல், அதாவது நாங்கள் கணினிகளை வந்து வலையமைப்பு செஞ்சு வச்சுருப்போம், ஃபைல்களை பரிமாற்றம் செய்கிறதுக்காக போன்ற தேவைகளுக்கு வலையமைப்பு செஞ்சுருப்போம். அந்த வலையமைப்பை மேற்கொள்ள முடியாதவாறு காணப்படும். அடுத்ததாக பார்ப்போம், தீய மென்பொருள் தாக்கத்தின எப்படி இனம் காண்றது, அதாவது என்னுடைய கணினி, என்னுடைய மெஷினுக்கு எப்படி நச்சினிரல் வந்திக்குது அப்படிங்கிறது எப்படினா கண்டுபிடிக்கிறது. எங்களோட கணினியில் செயற்பட்டு வேகம் குறைவடைந்து இருக்கு. கணினி அடிக்கடி செயலிழப்பு, அதாவது ஆஃப் ஆகும். மென்பொருள்கள் சிதைவடைந்தல், சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது சில டூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். அதே நேரம் ஹார்ட்வேர் சிலது இயங்காது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணாது, என்னன்னு பார்த்தா சவுண்டுக்குரிய சாஃப்ட்வேர் வந்து டிலீட் ஆகிக்கும், அதை திரும்ப நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். தானாக ஃபைல்கள் அழிக்கப்பட்டிருக்கும், பல்வேறு சத்தங்கள் ஏற்படும். அதே நேரம் கணினியை நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிப்போம், ரீஸ்டார்ட் ஆகாது, மீள ஆரம்பிக்க முடியாமல் போதும். அதே நேரம் திரையில் தேவையற்ற அறிவுறுத்தல்கள், செய்திகள் காட்சிப்படுத்தல், அடிக்கடி ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து காட்சியில் தோணும். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் எங்களோட கணினி தீய மென்பொருளுக்கு தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்குதுன்னு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். தீய மென்பொருள்கள் தாக்கத்திலிருந்து கணினியை பாதுகாக்கணுமா இருந்தால் நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், அதாவது நச்சினிரல் எதிர்ப்பு செய்நிரல் பயன்படுத்தும், ஆன்டி வைரஸ். வைரஸ் வந்தால் அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்காக எதிர்ப்பு நச்சினிரல் செய்நிரல் வந்து நாங்கள் போடுவோம். அதே நேரம் ஃபயர்வாலை தொழிற்பாட்டில் வைத்தல், இந்த ஃபயர்வால்ங்கிறது தீச்சுவர். இது கணினியில் வன்பொருளாகவும் பொருத்தேலும் மென்பொருளாகவும் பொருத்த முடியும். சாதாரண பாவனையாளர்களுக்கு கணக்கு ஒன்றை பயன்படுத்தல், அதாவது யூசர் அக்கௌண்ட்டு சொல்கிறது. கணினியை ஆரம்பிக்கும்போது சாதாரண பாவனையாளருக்கு யூசர் அக்கௌண்ட், அதாவது லிமிட் பண்ணி வைக்கிறது. அவங்களுக்கு சில தேவைகளை மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளால் போய் செய்யலாம். மெயின் பிரதான விஷயங்களை வந்து அட்மின் ஊடாகத்தான் செய்கிற மாதிரி செட்டிங் செஞ்சு வைக்கலாம். அடுத்து அறிமுகம் இல்லாத இணையதளங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு குறித்த வெப்சைட் சம்பந்தமான அறிவு இல்லை அப்படின்னா அந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அப்படி அந்த இணையதளத்துக்கு போகும்போது அது நெக்ஸ்ட் கிளிக் அப்படின்னு ஒவ்வொன்றுக்காக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு அறிமுகம் இருக்காது. அடுத்த நேரம் அறிமுகம் இல்லாத இணையதளங்கள் ஃபைல்களை சேமித்தலை தவிர்த்தல். நாம் ஒரு குறித்த வெப்சைட்டில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டிக்கிறோன்னா உடனே என்ன செஞ்சிடுறது, டவுன்லோட் ஆப்ஷன் இருந்தால் டவுன்லோட் பண்ணுறது. எங்களுக்கு அந்த வெப்சைட் சம்மந்தமாக நாலேஜ் இல்லை, இது பிரயோசனமா, சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் அந்த இணையதளத்திலேருந்து நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் என்ன செய்யாதீங்க, டவுன்லோட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் எப்போதும் மூல மென்பொருட்களை பயன்படுத்துதல், சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது ஒரிஜினல் சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. கொப்பி பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட இருந்து எடுத்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் அதை பயன்படுத்துகிறத தவிர்த்து கொள்ளும். பென்ட்ரைவ் பயன்படுத்தும் போது கவனமாக இருத்தல்,
பென்ட்ரைவ்ல இல்லை பென்ட்ரைவ் சிடி சிப் அப்படின்னு நாங்கள் கணினிக்கு இணைக்கும் போது அவற்றை ஸ்கேன் பண்ணி அதில் வைரஸ் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிவைஸஸை வந்து நாங்கள் கணினியில் பயன்படுத்துறது. சில நச்சுநிரல் எதிர்ப்பு செய்நிரல்கள் தரப்பட்டிருக்குது. எவிரா, ஏவிஜி, பெண்டா, மெக்காஃபி, இதெல்லாம் என்டிவைரஸ், அதாவது சில எதிர்ப்பு செய்நிரல்கள். இதனை எங்களோட கணினியில் நிறுவி எங்களோட கணினிக்கு நச்சுநிரல் வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம். அப்படி நச்சுநிரல் வராமல் இருந்தால் எங்களோட கணினியில் செய்யத்திறன், எங்களோட நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக அமையும்.